வணக்கம் மாச சமையல் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா சிங்கி இறால் செய்ய போறோம் சிங்கி இறா நல்ல உயிரோட இருக்கு இத கொஞ்சம் மூடி போட்டா அது செத்துட்ட பிறகு தான் இத உடைக்க முடியும் இப்ப உடைக்க முடியாது சிங்கி இறால் உயிரோட இருந்தது இப்போ வந்து தண்ணி தண்ணில போட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ளே இது நல்லா செத்து போச்சு இது வந்து உயிரோட இருக்கும்போது இத உடைக்கவே முடியாது நம்மள வந்து இந்த முள்ளாலியே அடிக்கும் இப்போ வந்து இத க்ளீன் பண்றோம் பாருங்க க்ளீன் பண்ணும்போது இந்த ஓட்டை இதபோல புட்டி எடுக்கணும் இது இந்த ஓட்டை எப்படி எடுக்கணும்னா இப்படி பிடிச்சி இப்படி ஆம்த்தனாலே இப்போ உடையும் பாருங்க இதபோல ஒரு ஒரு பக்கமா புடிச்சி இப்படி எடுக்கணும் இது சில ஊர்ல வந்து சிங்கி இறால்னு சொல்வாங்க சில ஊர்ல வந்து சிங்கி இறால்னு சொல்வாங்க रेंडुमे सोल्लाम उयिर इरावा इरुक्कुम नल्ला टाइट्टा इरुक्कु इदु पोल எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இத என்ன பண்ணலாம்னா இந்த மண்டைய போட்டு சூப் வைக்க போறேன் இது சூப் நம்மளுக்கு ரொம்ப சத்து இரும்பு சத்து கூட இந்த இறாவுல வந்து என்ன மருத்துவ குணம் இருக்குனா இது கேன்சருக்கு தடுப்பு மருந்துன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாத நம்ம எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கும் இது வந்து எக்ஸ்போர்ட் வெளிநாட்டுக்கு எடுக்கிற வசி அதனால நம்மளுக்கு கிடைக்காது இது ரொம்ப காஸ்ட்லியான இறால் தான் இது இப்போ இத எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த தலைய எப்படி எடுக்கறனா இத புட்டு இது தனியா எடுத்துறணும் இத மட்டும் தான் போடணும் இப்போ எல்லா தலையும் எடுத்துட்டேன் இத பாருங்க இதல முட்டை இருக்கு பாரு இத அப்படியே போட்டு கொஞ்சம் லைட்டா நசுக்கி போட்டுக்கலாம் और इंच पुंड नसक्रद वी कुछ इड़ा मेरे वे सूप वचल नम्ब आल सूप एपी वेक्रमोल वो ना इच्छी काटे एल क्लिन पड़ी एट इनमें से क्लिन पड़ी वे इतान पुरल रे पच मिग वटी वचर इंच पुंड इड़ी वचर ரொம்ப பொடிய இல்லாத கொஞ்சம் ஒன்னு ரெண்டுமா உடைச்சுமே வச்சிருக்கேன் அதபோல பூண்டும் ஒரு அஞ்சு பல்லு உடைச்சி வச்சிருக்கேன் கருவேப்பிலை ஒரு பத்து இது காஞ்ச மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன் வச்சிருக்கேன் ஜீரக பொடி ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் மிளகு பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிக்கிறேன் நீல வாக்குல வெட்டி வச்சிக்கிறேன் அதபோல நீல வாக்குல ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் நல்ல எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் நல்லெண்ணெய் ஊத்தி இது தாளிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பாத்திரத்தை அடுப்புல வச்சிட்டேன் வச்சி நான் சூடாயிடுச்சு நல்லா இப்போ எண்ணெய் ஊத்திக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வடகம் போட்டுக்கலாம் வடகம் பொரிஞ்ச உடனே இஞ்சி போடுறேன்
பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, இது நல்லா வதக்க வதங்கட்டும். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு உப்பு போடுறேன், தேவையான அளவு உப்பு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிடுச்சு, இப்போ மஞ்சள் பொடி போடுறேன், ஜீரகப்பொடி, மிளகாய் பொடி போடுறேன், மசாலாலாம் நல்லா வறுந்துடுச்சு. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுக்கிற சிங்கி இறா போடுறேன், ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு, இப்போ இது கொஞ்சம் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன், நான் நல்லா வதக்கிட்டேன் அதனால் கொஞ்சம் கம்மியாக ஊற்றி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். அப்படியே மூடி வைக்க வேணாம், கொஞ்சம் இடையில எடுத்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு வச்சு ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆகிடுச்சு, இப்போ திறந்து பார்த்துக்கலாம். நல்லா வெந்து அந்த எண்ணெய் எல்லாம் இப்போ வெளியில் வந்துடுச்சு. கரெக்டான பக்குவத்தில் வந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூள் இலை போட்டுக்கலாம். இப்போ சிங்கி இறா வறுவல் ரெடி ஆகிடுச்சு, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம்.
லாஸ்ட்டாக இறக்கிட்ட பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிட்ட பிறகு இந்த இருக்கிற மிளகு பொடி லைட்டாக தூவிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மிளகு பொடி போட்டால் நல்லா காரமாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சி. சிங்கி இறால் மண்டையை போட்டு நான் இப்போ சூப் வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஒரு லிட்டர் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். கருவேப்பிலை மல்லி இலை வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் போட்டு கரைச்சி வச்சுட்டேன். இப்போ அதுக்கு இப்போ மசாலா போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி போடுறேன். 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கல் உப்பு தேவையான அளவு, நல்லா கலந்து விட்டுக்கலாம். தாளிக்க தேவையான நான் கடலெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு இலை, பிரியாணி இலை, பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சூப்பட்டிக்கு ஊற்றிடலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு கொதி வரட்டும். இப்போ இந்த சிங்கி ஏற தலையை கொஞ்சம் நசுக்கிக்கலாம். இது போல் தலையை நல்லா நசுக்கிட்டேன். இந்த தலை சூப் எதுக்கு வைக்கிறேன்னா, நம்மளுக்கு ரொம்ப இரும்பு சத்து இது, அதனால் நான் இந்த தலையை போட்டு சூப் வைக்கிறேன். இப்போ நல்லா ஆவி வந்துடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். உடச்சி வச்ச இறால் மண்டையை கொட்டிடலாம். மூடி போட்டு ஒரு 5-6 நிமிஷம் மூடி போட்டு கொஞ்சம் அரை சிம்மில் வச்சிடலாம். இப்போ ஒரு 5-6 நிமிஷம் ஆகிடுச்சு அடுப்பில் வச்சு. இப்போ எடுத்து பார்த்துக்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. சூப்பு ரெடி ஆகிடுச்சு. சிங்கி இறால் வறுவல் சூப்பு ரெடி ஆகிடுச்சு. கம்ம கம்ம வாசனையோட சூப்பு இருக்குது, செம்மையாக இருக்குது. பார்க்கும்போதே நம்ம சாப்பிட்ணும் போல் தோணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.